தமிழ்நாட்டில் உனக்கு தெரியாத இடமே இல்லையடா. எப்படா பிடிக்கிறேன் இந்த மாதிரி இடம்லாம்? ஏதாவது நல்ல லாஜில் தங்காம டொக்கு மாதிரி இடத்துக்கு கூட்டு வந்துக்கிறேன். நம்மள மாதிரி ஆளுங்களை போலீஸ் லாஜில் தான் தேடும். மூட்டு வா. காலைல போயிடுங்கல்ல, எவனாச்சும் பார்த்து எங்கள் ஓனர்ட்ட போட்டு கொடுத்தானா என் வேலை காலியாயிடுனே. போயிடலாம் பாருண்ணே. நூறுபா நோட்லாம் கொடுத்துருக்கானுங்க, என்னவே ரொம்ப கடுப்பா இருக்கு. திலகா புறா கலவர. தலைவர கலக்குற தலைவர, கண்ணை மூடி கண்ணு திறக்கிறவங்களுக்கு என்ன மேஜிக் பண்ற? நீ சொல்லு தலைவர, என்ன வேணா பண்ணலாம். டேய், அவன் வேற நம்ம வேற இல்லடா, என் தம்பிடா. ஏய் என் சகோதரடா. டேய் லேலே தப்பா சம்பாதிச்ச பணம் எந்த அளவுக்கு சந்தோஷம் கொடுக்குதோ அதே பணம் இன்னொரு நாள் துரத்தும். குரு, நான் பாபு பேசுறேன். எங்கடா போனீங்க? பணத்தை வாங்கி பண்ண செல்வத்தையும் காணோம், உன்னையும் பிடிக்க முடியல. செல்வமும் குமாரும் மொத்தமாக ஒரு விட்டு டாட்டா கட்டு போயிட்டாங்க. இப்போ நான் டோட்டலாக ஜீரோ. இன்னும் அந்த கேங்கோட கண்ட்ரோலில் தான் இருக்கேன். டேய் இப்போ எங்கே இருக்கேன்? பசங்களை அனுப்பவா? இல்லை குரு, நான் எத்தனையோ பேரை ஏமாத்திருக்கேன். இந்த கேங்கெல்லாம் எனக்கு ஒரு மேட்ரே கிடையாது. நானே பிளான் பண்ணிட்டேன், இன்னும் ரெண்டு நாள் லேஸ் ஆகிடுவேன். எனக்கு ஒரு உதவி பண்ணுறீங்களா? நான் கொஞ்ச நாள் தனியாக தங்குற மாதிரி ஒரு இடம் ஏற்பாடு பண்ணி தர முடியுமா? அது ஒன்றும் பிரச்சனை இல்லடா, ராசிமலடி வரல எனக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கு. நீ அங்கே போயிடு. தேங்க்ஸ் குரு. ஃப்ரெஷ் ஆகிட்டீங்க? லுக்கு பார்த்தா அடுத்த 10 லட்சம் மட்டுக்கு பிளான் பண்ணிட்டீங்க போல. பண்ணிட்டேன், ஆனால் நான் தான் இந்த வாட்டி உங்க கூட வர முடியாது. பார்ட்டி என்ன பார்த்துட்டா எல்லாமே சொதப்பிடுங்க. எனக்கு ஏற்கனவே இந்த பார்ட்டியை தெரியும். நல்லா கருத்தை நாங்களே பண்ணிவிடுவோம், நீ ஐடியா மட்டும் சொல்லு. பெரிய பருப்பு மாதிரி ஓவரா சீன் போடாத. ராமநாதபுரத்தில் எனக்கு தெரிஞ்ச ஒரு மளிகை கடை செட்டியார் இருக்கு. செட்டியார் ஐயா, அரிதான பொருள் 4 கிலோ இருக்கு. நம்ம முதலீடு பண்ண போகிறதோ 10 லட்சம், கிடைக்க போவதோ 20 கோடிகள். ஓ, 10 லட்சம் ஆகிட்டீங்களாடா. என்ன செட்டியார் ஐயா யோசனை? ஒன்றும் இல்லை, பண்ணிடுவோம். என் பாட்டில் கேட்டுட்டு பாம்பேட்டை வாங்கிடுவோம். பாம்புன்னு சொல்லாதீங்க செட்டியார் ஐயா. அப்புறம் நம்ம வேணும்னா ஒரு பேர் வச்சுடுவோமா? எம்ஜிஆர்னு வச்சிருவோமா? ரொம்ப பழசா இருக்கு. ரஜினி. ரஜினின்னு வச்சிடுவோம். ரஜினே வச்சிருவோம். நாளைக்கு 10 மணிக்கு வாங்க, ரஜினி மேட்டரை முடிச்சிடுவோம். மகிழ்ச்சி செட்டியாரே. மகிழ்ச்சி மகிழ்ச்சி, கரெக்டா டைமுக்கு வந்துட்டீங்க. நான் சொன்ன பார்ட்னர் இவங்க ரெண்டு பேர் தான் ஐயா. இவர் ராமநாதபுரம் கிரைம் இன்ஸ்பெக்டர், இவர் எஸ்ஐ. நீங்க சொன்ன ரஜினி மேட்டரை இவங்க கிட்ட சொல்லுங்க. தமிழ் தக்கறான். நாளுமே